நியூஸ் தமிழ் கழுகு. தனியார் பள்ளிகளுக்கு சமீப காலமா வெடிகுண்டு மிரட்டல் வருது. அதை கண்டுபிடிக்க சுவிட்சர்லாந்து கம்பெனியை நெருக்கியிருக்காங்களா மத்திய மாநில அரசு அதிகாரிகள். பிப்ரவரி 8ஆம் தேதி சென்னையில் இருக்கிற 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் வழியா வந்துச்சு. மார்ச் 1ஆம் தேதி ஆவடியில் இருக்கிற தனியார் பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் வந்துச்சு. ஆனா இது எல்லாமே வதந்தின்னு போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதை அனுப்புனது யாரு, எங்கிருந்து அனுப்புனாங்க அப்படின்னு சைபர் கிரைம் போலீஸ் விசாரிக்க, தனியார் பள்ளிகள் மேல ஏதோ கோபத்துல இருக்கிற சைக்கோ ஆள் தான் இந்த மாதிரி எல்லாம் அனுப்புறதா முதற்கட்டமா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். விசாரணையோட முக்கிய கட்டமா இந்த மிரட்டல் மெயில்கள் புரோட்டான் அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ் மூலமா தான் வந்திருக்கு. சுவிட்சர்லாந்துல இருக்கிற அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சென்னை போலீஸ் விவரத்தை கேட்க அவங்க தர மறுத்துட்டாங்களாம். உடனே தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் பிரிவு கூடுதல் டிஜிபியான சஞ்சய்குமார் டெல்லிக்கு போய் மத்திய அரசோட உயரதிகாரிகள் கிட்ட சொல்லி இருக்கிறாரு. அதையும் புரோட்டான் நிறுவனத்தினர் கண்டுகளையாம். கடுப்பான மத்திய அரசு உயரதிகாரிங்க குற்றவாளிய பிடிக்க விசாரணைக்கு தேவையான விவரங்களை தரலன்னா புரோட்டான் மெயில் இந்தியாவில பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு எச்சரிக்க விவரங்களை தர்றோம்னு வழிக்கு வந்திருக்காங்களாம். எதிர்பாராத விவரங்கள் கிடைச்சிருக்கிறதுனால சைபர் கிரைம் போலீசார் குற்றவாளியை பிடிக்கிறதுல தீவிரமா இறங்கி இருக்கிறாங்களாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.